நாலுக்குரிய வார்வழிக்கும் வார்த்தை. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. நமது சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நமது சரீரத்தில்தான் நமது ஆவி இருக்கிறது. தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்றால் டம்ளருடன்தான் கொடுக்கிறோம். அதுபோல நமது ஆவியே இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் போது அது இருக்கிற பாத்திரமாகிய சரீரத்துடன் தான் கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6:18-20 வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் இல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். எனவே நம் சரீரத்தையும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அறிக்கை: என் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் குற்றமற்றதாக காத்துக் கொள்வேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் இம்மூன்றுக்கும் இயேசுவே ஆண்டவராய் இருக்கிறார். ஆமேன்.